அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் மந்திரம் சொல்கிறாங்க, ஆனால் அவங்களுக்கு அது வந்து சித்தியாக மாட்டுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல குரு மூலயமா தீட்சை வாங்கியிருக்கணும். அப்படி இல்லாட்டி விநாயகர் மந்திரத்தை முறையாக நீங்கள் சித்தி பண்ணிட்ட பிறகு தான் நீங்கள் மற்ற மந்திரங்களை ஜபிக்கணும். அப்படி ஜபிச்சா மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் ஜபிக்கக்கூடிய மந்திரம் வந்து உங்களுக்கு சித்தியாகும். நீங்கள் ஜபிக்கக்கூடிய எல்லா மந்திரங்களும் சித்தியாகிறதுக்கு எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமாவாசை, பௌர்ணமி, தேய்பிற அஷ்டமி, வளப்பிறை அஷ்டமி, இது போல் நாளில் வந்து நீங்கள் பண்ணலாம். இதை தவிர்த்து சங்கட சதுர்த்தி இது மாதிரி நாட்களில் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்கிறேன், இந்த மந்திரத்தை குறித்து வச்சுக்கோங்க. ஓம் வக்ரதுண்டாய ஹூம் ஸ்வாஹா. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மந்திரம் ஜபிச்சாலும் அந்த மந்திரம் வந்து உங்களுக்கு சீக்கிரமே சித்தியாகும். இது வந்து கை கண்ட முறை. இது யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா, குருவே இல்லாமல் தவிக்கிற எல்லாருக்குமே இது வந்து பயன்படும். இந்த அற்புதமான மந்திரத்தை பயன்படுத்தி அனைவரும் மந்திர சித்தி பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க www.vasim.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.